ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கணேஷ் ராகவ் அண்ட் ஜெனோ. இன்றைக்கி வந்து காஞ்சிபுரத்துலேருந்து ஒரு 26 கிலோமீட்டர் தள்ளி இருக்க ஒரு ஊருக்கு, ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ்ன்னு சொல்லலாம், பிரம்மதேசம்ன்ற ஊருக்கு தான் போக போகிறோம். அந்த ஊர் பற்றியான விஷயங்கள், நாங்கள் எந்த இடத்துக்கு போக போகிறோம் அது எல்லாமே வந்து வழியில் சொல்கிறேன். வாங்க போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முன் அறிவிப்புன்னு சொல்லலாம். என்னன்னு கேட்டிங்கன்னா, சாட்டர்டே February 1 வந்து ரத சப்தமின்னு சொல்லிட்டு ஒரு நாள். அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா சூரிய ஒளி, ஏகாம்பரநாதர் கோவிலில் சூரிய ஒளி வந்து சன்ரைஸ் அப்போது மூலவர் மேலே விழும். இது வந்து ரொம்பவே விசேஷமானது. இதே மாதிரி நிறைய கோவில்களில் நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் இருக்குது. அதே மாதிரி வரதராஜ பெருமாள் கோவிலில் காலையில் வந்து பார்த்திங்கன்னா 7 மணி போல் சூரிய ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னு கேட்டிங்கன்னா பிரம்மதேசம்ன்ற ஊருக்கு போயிட்டுருக்கோம். பிரம்மதேசத்தில் என்ன ஸ்பெஷல்ன்றதுக்கு முன்னாடி, பிரம்மதேசம் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஆற்காடு பக்கத்தில் இருக்குது. சென்னை டு பெங்களூர் ஹைவேயில் ஓச்சேரின்ற ஊரில் லெஃப்ட் எடுத்து உள்ளே போனால் பிரம்மதேசம், 7 கிலோமீட்டரில். இது வந்து அங்கே பிரம்மதேசத்தில் நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராஜேந்திர சோழரோட நினைவு கோவில்னு ஒன்று இருக்குது. இது வந்து ஏன் அங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ராஜேந்திர சோழரோட கடைசி ஆண்டு, கடைசி காலங்கள் வந்து அங்கே கழித்தார், அங்கே தான் இறந்தாருன்னு சொல்கிறாங்க. அந்த கல்வெட்டுகள் வந்து அங்கே இருக்க அந்த கோவிலில் இருக்குது. அதெல்லாம் நம்ம வந்து இன்றைக்கி அந்த கோவில் தான் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்தோட லிங்க்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஓகே, இப்போ நம்ம ராஜேந்திர சோழரை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ராஜேந்திர சோழரை வந்து நீங்கள் அவரோட வரலாறு திரும்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும், இவரை ஏன் வந்து நம்ம வந்து இவரை ஏன் மறைக்கப்படுறாரு, இவர் ஏன் அவ்வளோ புகழ்பெற்ற அரசராக நம்மளுக்கு காட்டப்படலை அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரிய வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா தோல்வியே காணாத மன்னர் அப்படின்னு சொல்லிட்டு இவரை சொல்லுவாங்க. நிறைய விஷயங்கள் இவர் நமக்கு அறிமுகப்படுத்தியிருக்காரு. ஈடு இணையற்ற அரசர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சோழ மன்னர் மட்டும் இல்லை, மொத்த தமிழ் மன்னர்கள்லேயே இவர் தான் ஈடு இணையற்ற அரசர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. 9ஆம் நூற்றாண்டில் தான் வந்து பிற்கால சோழர்களோட ஆட்சி வந்து கை ஓங்கியது. மாமன்னர்களாக அவங்க ஆனாங்க. விஜயால சோழர் அங்கே தொடங்கி இவரோட ஆட்சி காலத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா ராஜேந்திர சோழரோட ஆட்சி காலத்தில் தான் வந்து பொற்காலம், சோழர்களோட பொற்காலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ராஜேந்திர சோழன் வந்து ராஜராஜ சோழன், தஞ்சை கோவில் கட்டினார்ல பெரிய கோவில், அவரோட மகன் தான் வந்து பார்த்திங்கன்னா ராஜேந்திர சோழர். பறந்து அப்போவே பறந்து விரிந்த சோழ சாம்ராஜ்யத்தை இவர் இன்னுமே பெருசாக வலிமைப்படுத்தினார். இப்போ இருக்க இந்தியா, அதாவது தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா பிரதேஷ், ஒடிசா, வெஸ்ட் பெங்கால் அப்போ வங்காளம்னு சொல்லப்பட்டது, அங்கே மகிபாலனை வென்று அதை பறைசாற்ற விதமாக வந்து கங்கை கொண்ட சோழபுரத்தை தலைநகராக கொண்டு அங்கே வந்து ஒரு சிவாலயம் கட்டி வழிபட்டார். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆமைகள் போகிற வழித்தடத்தை வச்சு நாடுகளை கண்டுபிடிச்சி அங்கே போய் அங்கே இவரோட கால் தடத்தை பதிச்சார் அப்படின்னு சொன்னாங்க. சோழர்களோட சாம்ராஜ்யத்தை அங்கேயும் பரப்புனார். இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர், இந்தோனேஷியா, மியான்மர், வங்காளம் இந்த மாதிரி நாடுகளை இவர் கைப்பற்றினார். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சோழ சாம்ராஜ்யம் பறந்து விரிந்து ஒரு மாமன்னராக இவர் விளங்கினார். கப்பல் படைக்கு இவர் தான், கடல் தாண்டி போனவர்களை இவர் தான் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதனாலேயே வந்து நம்ம இந்திய அரசு இவருக்குன்னு தனி தபால் தலை, நேவி கப்பலுக்கு இவரோட பெயர் அப்படின்னு வச்சு இவரை கௌரவப்படுத்தியிருக்காங்க. இவரோட கடைசி ஆண்டுகள், கடைசி நாட்கள் அப்படின்னு சொல்லலாம், அதெல்லாம் வந்து இந்த பிரம்மதேச கிராமத்தில் தான் வந்து கழிச்சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவர் இங்கே தான் இறந்தார்னு சொல்கிறாங்க. அவரோட மனைவி வீரமாதேவி அவர் கூட உடன்கட்டையை ஏறினதாக சொல்கிறாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க கோவிலில் இருக்க கல்வெட்டில், இப்போ நம்ம பார்க்க போகிற கோவிலில் இருக்க கல்வெட்டில் இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா இதெல்லாம் பார்க்கலாம். இது ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பல்லவர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட 2 அடுக்கு கோபுரம் கொண்ட ஒரு விமானம் கொண்ட ஒரு கோவில். அதுக்கப்புறமும் சோழர்கள் இங்கே முன்னாடி இருக்க மண்டபம் சோழர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துக்கு வந்துட்டோம். இந்த ராஜேந்திர சோழரோட நினைவு கோவில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தோருக்கு பாருங்கள், வாங்க நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். இங்கே ஒரு மண்டபம் மாதிரி இருக்குது, அதுக்கு பின்னாடி தான் விமானம், 3 அடுக்கு விமானம். அந்த விமானம் அந்த பகுதி இங்கே ஃப்ரண்ட்டில் இருக்க இந்த நீங்கள் பார்க்குற விமானம்லாம் வந்து பல்லவர்கள் காலத்தில் கட்டப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் முன்னாடி இருக்கிறதெல்லாம் சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க.
இங்க பாருங்க. செம்மையா இருக்குல்ல. அது அங்கே அந்த விமானம். இது செங்கற்கல், செங்கற்கல்னாலே மேலே அப்படியே ஃபுல்லாக கூரை, சூப்பராக இருக்கு. ஜேனோ அங்கேருந்து ஃபோட்டோ எடுத்துட்ருக்கான். இங்கே ஒரு கிணறு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸு இங்கே வந்து ஒருத்தர் வச்சுருக்காங்க, அங்கே ஒருத்தர் நடந்து போகிறார் தெரியுமா, அவர் தான் இங்கே ஒர்க் பண்ணுறாரு. நீங்கள் வந்தீங்கன்னா உள்ளே உங்களுக்கு திறந்து காட்டுவாங்க. உள்ளே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சிவன், சிவலிங்கம், ரெண்டு சிவலிங்கங்கள் இருக்குது அந்த விமானத்துக்கு அடியில். இது நினைவு இடம்ன்றதுனால, நினைவு கோவில்ன்றதுனால இங்கே பூஜைகள் கிடையாதான். உள்ளே வந்து ஃபோட்டோலாம் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு. உள்ளே நம்மளால் எடுத்தாலும் லைட்டே கிடையாது, சுத்தமாக லைட்டு கிடையாது உள்ள. இங்கே பாருங்கள் எவ்வளோ இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், 70க்கும் அதிகமான இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கான் இங்கே. கோவில் எப்படி சுற்றி வருவோம். இங்கே ஒரு திண்ணை மாதிரி அமைச்சு கோவில், இதெல்லாம் சூப்பராக இருக்குது. கல்வெட்டுக்கள் இந்த மண்டபம் வந்து சோழர்கள் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டிருக்கோன்னு சொல்கிறாங்க. இதோ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் பாருங்கள், இந்த இடத்துக்கும் இந்த இடத்துக்கும். இது பல்லவர்கள் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டிருக்கோன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுதான் அந்த விமானம். இங்கே தான் ராஜேந்திர சோழர் அவரோட கடைசி காலங்களை கழித்தார்னு சொல்லுவாங்க. அங்கே நரசிம்மர், லக்ஷ்மி நரசிம்மர் தெரியறாரா உங்களுக்கு. இங்கே பிரம்மதேவர், ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ராஜேந்திர சோழர் பற்றி சில விஷயங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பிரம்மதேசம் கோ இதுவையும் காமிச்சிருக்கேன், உங்களுக்கு பிடிச்சிருக்கும். எங்கேருந்து இங்கே நீங்கள் பெங்களூர் ஹைவே இருக்குது பார்த்தீங்களா, சென்னை பெங்களூர் ஹைவேயில் ஓச்சேரியில் லெஃப்ட் எடுத்து உள்ளே வந்தீங்கன்னா இந்த இடம் இருக்குது. இங்கே ஒருத்தர் டெடிக்கேட்டட் பர்சனாக ஒருத்தர் வச்சுருக்காங்க.
நிறைய ஹிஸ்டோரிக்கல் பீப்புள்ஸ் வந்து இங்கே வருவாங்க. ஹிஸ்ட்ரி சம்மந்தப்பட்டவங்க வந்து இந்த கோவில் இந்த கல்வெட்டுகள் படிக்கிறவங்க அவங்களாம் வந்து இந்த இடத்துல வந்து அவங்களுக்குலாம் இது முக்கியமான இடம்னு சொல்லலாம். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா கேமரா நாட் அலோடுன்னு சொன்னார் அவர். கேமரா உள்ளே வந்து லைட்டும் இல்லை, நீங்கள் வந்து டார்ச் மொபைல் டார்ச் மூலிமா தான் சிவலிங்கம் தரிசனம் உங்களுக்கு தெரியும் கிடைக்கும். ரெண்டு சிவலிங்கங்கள் இருக்குது. இது வந்து ராஜேந்திர சோழரோட நினைவு மண்டபம்ன்ற நினைவு கோவில்ன்றதுனால பூஜைகள் இல்லை அப்படின்ற மாதிரியும் சொன்னாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா உள்ள ஒரு லிங்கங்கள் ஒரு ரெண்டு லிங்கம் இருக்குது, அதுக்கப்புறமா நந்தி இருக்குது, அதெல்லாம் தான் உள்ளே இருக்குது. நீங்கள் வாங்க, வந்தீங்கன்னா இங்கே பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து நான் இங்கே முடிச்சுக்கிறேன். நாளைக்கு இன்னொரு நல்ல வீடியோவுடன் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் கணேஷ் ராகவ் அஞ்சனும். அங்கே ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கான் வழக்கம் போல். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.